ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ப்ளம்பிங் பாஸ். நான் உங்கள் ஆரோக்கியராஜ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஓப்பன் வெல் சம்மர்சிபிள் மோட்டார் பம்பை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, அதை எப்படி ஃபிட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெக்ஸ்மோ டேரோ 2 HP மோட்டர் இது. இந்த மோட்டரை நாம் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து செக்ஷன் வந்து 1.5 இன்ச், டெலிவரி வந்து 1.25 இன்ச் கொடுத்துருக்காங்க. 1.5 இன்ச் UPVC MTA மேல் த்ரெட் அடாப்டர் டப்ளாட் டே போட்டு நல்லா டைட் பண்ணிக்கிறோம். நல்லா ரேஞ்சு போட்டு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெலிவரி லைன் 1.5, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீல் வச்சுருப்பாங்க, பிளாஞ்சிலேயே கவர் பண்ண மாதிரி ஒரு சீல் இருக்கும், ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும். அந்த ரப்பர் நம்ம உள்ளே போயிடாமல் ஜாக்கிரதையாக கட் பண்ணி அதை வெளியெடுத்துருவோம். வெளியெடுத்ததுக்கப்புறமா 1.5 MTA UPVC-ல மேல் த்ரெட் அடாப்டர் அதில் டப்ளாண்டே போட்டு நம்ம டைட் பண்ணிக்கிறோம். நல்லா ஃபுல்லாக டைட் வச்சுக்கோங்க. 2 அடி நீளமும் 1 அடி உயரமும் கொண்ட பிளாஸ்டிக்கு கிரேடு ஒன்று. இந்த கிரேடு வந்து எதுக்கு நம்ம உள்ளே வைக்கிறோங்கிறத நாம் வீடியோ கடைசியில் பார்க்கலாம். கிராஸ் பண்ணுங்க மோட்டர். மோட்டர் எப்படி கிராஸ் பண்ணுங்க? ஆ, அப்படி முன்னே பின்னால் தரேன். ஆ, ஆ, அப்படியே வச்சு. ஆ, அப்படியே வச்சு போச்சு. திராக்கல கார்பரேஷன் சம்புக்குள்ளே இறங்கிட்டோம். இதில் ஒரு 2 லைன் கார்பரேஷன் லைன் கொடுத்துருக்காங்க. இதுதான் டேங்குக்கு போகிற லைனு. இதில் தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இது சம்புல கீழே ஃபுட் வால்வுக்குன்னு ஒரு சின்ன ஒரு 1/2 அடிக்கு ஒரு சின்ன ஒரு தொட்டி மாதிரி செஞ்சுருக்காங்க. இப்போ இங்கே தான் நம்ம அந்த மோட்டரை செட் பண்ண போகிறோம். கொண்டா கொண்டா பிளாஸ்டிக் கிரேடில் இறக்கும் போது கொஞ்சம் கவனமாக இறக்கணும். கிரேடில் ஓட்டை விழுந்துடக்கூடாது, அது ரொம்ப கவனமாக இருக்கணும். பார்த்து இறக்குங்க. தொட்டிக்கு மேலே செட்டிங் பண்ண அந்த விட்டு பைப்புகளெல்லாம் எடுத்து நாம் இப்போ பேஸ்ட்டு போட்டு பக்காவை ஓட்ட போகிறோம்.
பேஸ்ட்டு போட்டு ஒட்டுற எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் பைப்பை முதல்ல சரியாக செட் பண்ணி நேர்கோட்டில் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். அளவில் வித்தியாசம் வராத அளவுக்கு சரியான பக்கவாட்டில் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம் அதை நேர்கோட்டில் இருக்கான்னு செட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம ஒட்டணும். முதலே ஒட்டிட்டோம்னா அது திரும்ப கலட்டி வேலை செஞ்சோம்னா அது நல்லா இருக்காது. கடைசியாக ஃபுட் வால்வு நம்ம தொட்டிக்கு அந்த கீழே ஒரு அரடி ஒரு சின்ன தொட்டி மாதிரி கட்டியிருந்தாங்க பார்த்திங்களா, அதுக்குள்ளார ஒரு அரை இன்ச்சு தூக்குன மாதிரி வச்சு கட் பண்ணி அதை ஒட்டிக்க போகிறோம். இந்த பிவிசி கிரேடு எதுக்காக உள்ளே வச்சான்றதை நீங்கள் இப்போ கெஸ் பண்ணியிருப்பீங்க. சாதாரணமாக மோட்ரு வந்து ஒரு பெண்டு கொடுத்துருப்பாங்க, அந்த பெண்டை மேலே பார்த்த மாதிரி வச்சு நம்ம மோட்டரை இறக்கி இன்ஸ்டால் பண்ணிடுவோம். அது வந்து ஒரு அடி வரைக்கும் தண்ணி தொட்டிக்குள்ளாரியே அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த கிரேடு வைக்கிறதுனால என்ன நடக்கும்னா அந்த கிரேடுக்குள்ளார ஃபுல்லாக தண்ணி நிரப்பப்பட்டிருக்கும், மோட்டார் தண்ணிக்குள்ளாரே இருக்கும். அப்புறம் நாம் இப்போ செட் பண்ணுற அந்த ஃபுட் வால் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து அரைடி அந்த தண்ணிக்கு கீழே போனதுனால சம்பில் இருக்கிற மொத்த தண்ணியையும் அது உறிஞ்சிரும், மோட்டார் தண்ணியிலேயே இருக்கும். சம்பு தண்ணியை முழுவதுமாக வெளியேற்றி தொட்டியை சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த முறையில் தான் நாம் மோட்டாரை இன்ஸ்டால் பண்ணணும். அடுத்தது நாம் ஒயர் கனெக்ஷன் பண்ண போகிறோம். இதில் மூணு கலரில் ஒயர் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிகப்பு கலரு, மஞ்சள் கலரு, நீல கலரு. இது ஒரு 4 இன்ச்சு நீளம் வச்சு ஆக்சா பிளேடு, உள்ளே இருக்கிற ஒயர் வந்து அறுபட்டுறக்கூடாது, மேலாக லேசாக ஒரு கீறு போட்டு கீறல் மாதிரி போட்டு அப்படி உடச்சிங்கன்னா அழகாக உடஞ்சிரும், நீங்கள் மல்லு கட்ட வேண்டியதில்லை. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக அதை வெளியெடுத்துடலாம். அந்த ஒயரை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, பிளேடு எதுவும் பட்டிருக்கான்ட்டு. நல்லாயிருக்கு. ஒரு 1 இன்ச் நீளத்துக்குனாலும் அந்த ஒயரை நாம் வெளியே எடுத்துடுறோம். அந்த ஸ்லீவை 1 இன்ச் நீளத்துக்கு நீங்கள் கட் பண்ணணும். அது அப்படியே 1 இன்ச் நீளத்துக்கு அதை எடுத்துட்டிங்கனாக்கா நல்லா முடிக்கிக்கோங்க. இந்த ஒயர் ஜாயிண்ட் அடிக்கும் போது கொஞ்சம் கவனமாக ஜாயிண்ட் அடிக்கணுங்க, இல்லைனா தண்ணியில் இருக்கிறது அப்பப்போ ஷார்ட் ஆகிடும். அப்புறங்க அளவு சரியாக எடுக்கணும். அதுலேயும் ஒரு 1 இன்ச் வச்சு நம்ம கட் பண்ணி இப்போ ஜாயின் போட போகிறோம். நீ ஒரு ஜாயிண்ட்டு அதை பார்த்தீங்கன்னா போதும், அது புரிஞ்சிடும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும்னு. நல்லா முறுக்கிட்டு ஒரு முடிச்சு மாதிரி போடணும். அங்கே பாருங்கள், அப்படி அப்படி ஒரு முடிச்சு மாதிரி போட்டு அப்படி முறிக்கிடணும். முறுக்கி நல்லா கட்டிங் பிளேயர் வச்சு நசுக்கி விட்டிங்கன்னா மேடு புள்ள இல்லாமல் உயரமாக முதுகு தூக்கிட்டு இல்லாமல் பட்டையை கரெக்டாக உட்காந்துடும். நல்லா நசுக்கி விட்டுட்டு டேப்பு சுத்த போகிறோம். நல்லா 1 இன்ச்சுக்கு நேராக அந்த ஜாயிண்ட்டு தெரியாத அளவுக்கு மறைச்சி டைட்டாக சுற்றணும். மடிப்பு இல்லாமல் நல்லா டைட்டாக சுற்றுனீங்கன்னா தண்ணி உள்ளே போகாமல் இருக்கும், ஒயருக்கு சேஃப்டியாக இருக்கும்.
அதுக்கு மேலே கூலிங் டேப்பு, இது ரொம்ப முக்கியம். இந்த கூலிங் டேப்பு தான் இந்த ஒயர் ஜாயிண்ட்டை பாதுகாக்குது. அந்த டேப்புக்கு மேலே கேப் தெரியாமல் இந்த கூலிங் டேப்பை சுற்றிக்கிறோம். இப்படி ஒவ்வொரு ஒயரையும் நாம் ஜாயிண்ட் அடிச்சுக்கணும். அடுத்தது இந்த மஞ்சள் ஒயர் எடுத்து அந்த சிகப்பு ஒயர் ஜாயிண்ட்டுக்கு மேலே அல்லது கீழே அரைஞ்சு தூக்கி அந்த இடத்துல தான் ஜாயின் பண்ணணும். அப்போ தான் ஒரு ஒயருக்கு இன்னொரு ஒயரு பக்கம் பக்கம் ஜாயிண்ட் இல்லாமல் இருக்கும். இந்த ஒயரை நல்லா நசுக்கி விட்டுட்டு அதே போல் இன்சுலேஷன் டேப்பை சுற்றிட்டு அதுக்கு மேலே கூலிங் டேப்பை சுற்றிடலாம். கடைசி அந்த நீல ஒயரு அது மஞ்சள் ஜாயிண்ட்டுக்கு கீழேயாவது மேலேயாவது ஜாயிண்ட் அடிச்சிடணும். இது எல்லாமே இழுத்து பார்த்திங்கன்னா நேராக இருக்கணும். மூணு ஒயரும் பார்த்திங்கன்னா மடங்கி இருக்க வேணாம். ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக நேராக இருந்ததுன்னா நம்ம டேப்பு சுத்தம் போது பார்க்க நீட்டாகவும் இருக்கும், அதே சமயம் ஜாயிண்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லா ஜாயிண்ட்டையும் ஒன்றா மறைச்சி நம்ம அந்த டேப்பை கூலிங் டேப்பை சுற்றிடலாம். இதை நீங்கள் சுற்றிட்டு பார்த்தீங்கன்னா நீளமாக ஒரே மாதிரியே இருக்கும். எங்கேயும் வந்து மடிப்போ பெண்டோ முதுகு தூக்கியோ இருக்காது. இப்படி தான் டேப்பு நீங்கள் அடிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், அது பார்க்குறதுக்கும் வேலை நீட்டாக இருக்கும். டேப்பு சுற்றுறதுல தான் நமக்கு ஷார்ட் ஆகாமல் இருக்கும். அடுத்து மோட்டாருடைய டெலிவரி இப்போ நம்ம ஜாயிண்ட் அடிக்க போகிறோம். மோட்டார் டெலிவரியில் இந்த இடத்துல ஒரு யூனியன் போட்டுக்குவோம்ல, அப்போ தான் மோட்டாரை வந்து பிரித்து எடுக்க நாளைக்கு வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா பைப்பும் ஜாயிண்ட் அடித்து முடித்த உடனே மோட்டாரில்
ரெண்டு சைடு இந்த மாதிரி சின்ன நட்டு இருக்கும். அந்த நட்டை நீங்கள் கலட்டிட்டு இந்த பக்கம் ஒரு நட்டு இருக்கும், அந்த பக்கம் ஒரு நட்டு இருக்கும். இந்த ரெண்டு நைட்டையும் கழட்டிட்டு சுத்தமான தண்ணி, நல்ல தண்ணி, அழுக்கு இல்லாமல் சுத்தமான தண்ணியை அந்த மோட்டரில் நம்ம ஃபில் பண்ணிடணும். மோட்டரில் ஊற்றி நம்ம ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் இருந்த மாதிரியே அந்த நட்டை அதில் வச்சு டைட் பண்ணிடணும். அவ்வளோதான், நட்டை வச்சு டைட் பண்ணிட்டீங்கனாக்கா மோட்டாருடைய ஃபிட்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம பேனல் போர்டுக்கு போகிறோம். பேனல் போர்டு எப்படி கனெக்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். பேனல் போர்டை ஒரு இடத்துல பர்மனெண்ட்டாக நிறுத்திட்டு அதுக்கு பவர் சப்ளை கொடுக்கணும். முதல்ல இருக்கிறது மெயின், அடுத்தது நியூட்ரல், அதுக்கடுத்தது இருக்கிற ரெட் ஒயரையும் எல்லோ ஒயர் ப்ளூ ஒயர் மூணையும் கலர் கரெக்டாக பார்த்து நீங்கள் சேர்த்துட்டாலே போதும். இதுக்கு விளக்கம் தேவையில்லை. நீங்கள் கலரை மாற்றாமல் கரெக்டாக கொடுத்துட்டிங்கனாலே மோட்டாருடைய கனெக்ஷன் சரியாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம இப்போ மெயின் ஆன் பண்ணி எம்சி போர்டு ஆன் பண்ணுறோம். வோல்டேஜ் 225 காமிக்குது. மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுறோம். மோட்டர் ரன் ஆகுது. 19 ஆம்ஸ். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.